வெல்கம் டு பிரதுஷா ஃபுட் மேக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஃப்ளஃபி ஆம்லேட் ரெசிபி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக அவ்வளோ ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் மூணு முட்டையோட மஞ்சக்கரு பிரித்து எடுத்துக்கலாம். இப்போது இன்னொரு பவுலில் வெள்ளைக்கரு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூட உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நான் பீட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வயர் விஸ்க் இருக்குது அப்படின்னா நல்லா நுரப்பொங்க ஃபுல்லாக பீட் பண்ணிக்கணும். தண்ணியே இல்லாமல் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸ்டிஃப் பீக் வர்ற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா பீட் ஆகட்டும். இப்போவே கொஞ்சம் சேஞ்சஸ் நல்லா தெரியுது. நல்லா பீட் ஆகிட்டுருக்கு. இப்போ இன்னும் நல்லா பீட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டிஃபாக இருக்குது. ஸ்டிஃப் பீக் வந்துருச்சு. இதோ இந்த மாதிரி அப்படியே ஸ்டிஃபாக நிற்கணும். ஓகே, இப்போ இதில் மஞ்சக்கருவை நம்ம பீட் பண்ணி வச்சுக்கலாம் தனியாக. இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். அதில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுறலாம். அந்த எண்ணெயை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு மஞ்சள் கருவை இதில் சேர்த்துடலாம். இதுவும் ஃபுல்லாக பேன் அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, இப்படி இருக்கட்டும். ஸ்டவ் வந்து ஃபுல் சிம்மில் வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறமா இந்த வெள்ளைக்கருவை இது கூட சேர்த்துக்கலாம். அப்படியே ஃப்ளஃபியாக இருக்கும். உடையாத அளவுக்கு பார்த்து பத்திரமா இது ஃபுல்லாத்தையும் மேலே வச்சு ஒரே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிடணும் ஈவனாக. ஸ்பேச்சுலாக இருந்தால் கரெக்டாக வரும். இப்போ அந்த மாதிரி நல்லா ஈவனாக பண்ணிவிட்டு இதை வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி இதாகட்டும். வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். நல்லா புஸ்ஸுன்னு வந்துருச்சு. இப்போ இது மேலே மிளகுத்தூள் வேணால் சேர்த்துக்கலாம். எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குல்ல. இது கூட மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஓகே, இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் உள்ளே நல்லா வெந்திருக்கும். லைட்டாக ஊரத்தை மட்டும் எடுத்து விட்டுறலாம். ஒரு இடத்துல எடுக்கும்போதே எல்லா சைடும் வந்துடும். அதுவே உடையாமல் பார்த்து கவனமாக எடுக்கணும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மடங்காத அளவுக்கு கவனமாக எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பிளேட்டில் வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். திருப்பி வச்சிட்டோன்னா ஃப்ரண்ட்டு பக்கம் வந்துடும். இப்போ இதை நடுவில் கட் பண்ணிடலாம். நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. அவ்வளோதான். இதை அப்படியே மடக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஃப்ளஃபி ஆம்லேட் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.